அந்த கிரீன் டீயும் நான் தூக்கிடுற. அவளும் அவன் மூஞ்சியும் விடுறா, உன்னை விட்டு போயிட்டாளடா. பாலா, மந்த்லி ரிப்போர்ட் எங்க சார்? உன்னதான்யா மந்த்லி ரிப்போர்ட் எங்க? என்னையா சின்ன பையன் மாதிரி நோட் புக் எல்லாம் நிட்டுற? தினேஷ் இன்னைக்கு லீவு சார். அதுக்கு டேய், எனக்கு எக்ஸல் ஷீட் அடிக்க தெரியாதுடா. இவன் வேற. எண்ட் ஆஃப் த டே ரிப்போர்ட் என் டேபிள்ல இருக்கணும். நல்ல வேலை வெறும் நோட்னு கண்டுபிடிக்கல. டேய், எங்கடா இருக்க? நான் எங்க இருந்தேன் உனக்கு என்னடா? ஏய், எங்கேயோ இருந்தோல. என் மந்திரி ரிப்போர்ட் எங்கடா? ஓ, மந்திரி ரிப்போர்ட் இதுல ஏன்டா கேக்குற? டேய், ஏற்கனவே சம கடுப்புல இருக்கேன், வெறுப்பேத்தாத. டேய் டேய், மேனேஜர் மேல இருக்கிற கடுப்ப நீ ஏன்டா கட்டாத? உனக்கு மந்திரி ரிப்போர்ட் தானே வேணும். 1 ஹவர்ல ரேஸ் கோர்ஸ் வா, வந்து வாங்கி. டேய் 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 டேய், டேய் தினேஷ், யாட்டடா கொடுத்து விட்ட? வித்தின் 15 மினிட்ஸ் மெசேஜ் பண்ணியே 1 ஹவர் ஆகுதுடா. ஹாய் பாலா. ஓ ஹாய் தினேஷ், ஃபைல்ஸ் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. ஆ ஓகே ஓகே. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. பாய். ஒரு சிலரோட முதல் சந்திப்பு ஒரு சில நொடியில் முடிஞ்சிடும், பட் யாருக்கு தெரியும், அந்த மாதிரி சந்திப்புகள் தான் நம்மளோட செகண்ட் மீட்டிங்க்கு காரணமாக இருக்கும். ஆனால் இது நீங்கள் நினைக்கிற மாதிரி அவ்வளோ ஈஸியாக அமைஞ்சிடலாம். இதோ இந்த தேங்க்ஸ் இனியில் ஆரம்பித்து லாஸ்ட் 4 நாளாக ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறமா நோ காஃபி ஒன்லி கிரீன் டீன்னு இங்கே வந்து நிற்கிது. கிரீன் டீ தானே? ஒரு காஃபி ஒரு கிரீன் டீ. ஏன் டென்ஷனாக இருக்க? இல்லை, இத்தட்டிக்குள்ளே ஹாஸ்டல் போனோம், அம்மா வேறு ஃபோன் பண்ணுவாங்க. அதான் அம்மானா அவ்வளோ பயமா? பயம்லாம் இல்லை, வீட்டுக்கு ஒரே பொண்ணு, செல்வம் ஜாஸ்தி, அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆக்குறேன். ஓஹோ சார். கிரீன் டீனா அவ்வளோ பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு கிரீன் டீ பிடிக்காதா? கிரீன் டீ பிடிக்காது, ஆனால் இப்போ கிரீன் டீ குடிக்கிற பொண்ணை ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும்னா? இதுக்கு மேலே டைரக்டாக எப்படி சொல்கிறதுன்னு தெரில. நம்ம பசங்க வாய் தான் தவளை மாதிரியாச்சு, எப்போ எதை சொல்கிறதுனே தெரியாது. பட் கோவப்பட்டால் சமாதானப்படுத்த ஒரு சான்ஸ் கிடைக்கும்ல, அதான் நெக்ஸ்ட். ஹலோ இனி. சாரி இனி, மனசில் பட்டதை அப்படியே சொல்லிட்டேன். பசங்கள்லாம் லவ் அட் ஃபஸ்ட் சைட்னு சொல்லும்போது பயங்கரமாக சிரிப்பேன், ஆனால் இப்போ தான் புரியுது. ஒன்று மட்டும் சொல்கிறேன் இனி, யூ ஹாவ் தட் ஃப்ரீடம் டு சூஸ் வாட் எவர் யூ திங்க். அந்த ஃப்ரீடம் எப்பவுமே உனக்கு நம்ம லைஃப்பில் இருக்கும். ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், என்கிட்ட நானே கொஞ்சம் பேசணும். ஆ ஷோர் ஷோர், கண்டிப்பாக டேக் யூ டைம்.
பேசிட்டீங்களா? என்ன சொன்னுச்சு உங்கள் வீட்டு கண்ணாடி? பக்கத்தில் யாராவது இருக்காங்களா? இந்த இது தவிர வேற எதுவும் பேச மாட்டீங்களா? சொல்லுங்க. நீ லைஃப் லாங் கிரீன் டீ தான், பரவாயில்லையா? புரியல, நீ டியூப் லைட்டா இல்ல டியூப் லைட் மாதிரி நடிக்கிறியா? சத்தியமா புரியல. ஐ லவ் யூடா. சிலிகான் சிலையே உன் கண்கள் காதலை சிந்தது, சிரிக்கும் நிலவே ஏன் ஃபிட் தேடுது, முறைக்கும் திமிரே மனமோர பார்வைக்கு ஏங்குது, முறையாய் முழுதும் என் காதல் உன்னில் வந்தது, உயிரே உனையே நினைந்தே கிடந்தேன், நிஜமாய் நீதான் வந்தாய் மகிழ்ந்தேன், பறவை போல் பூவே என்னை மாற்றிவிட்டாய், உன் கை விரலிடையினிலே ஒரு காஃபி கப் போல உன் இதழ்கள் முத்தமிட என் இதயம் துடிக்கிறதே, காதல் கிளியே என்னை கடத்தி சென்றாய், மொத்தமாய் வானில் பரப்போம் நம் வாழ்க்கை வானவில் வண்ணமா, அழகே உன்னை அகமாய் கண்டேன், ரிதமாய் மிதமாய் சதமாய் என்னுள் நிறைந்தவளே, சார் என்னையா 1000 டனுக்கு 400 டன் தான் பண்ணியிருக்க சார்? சொல்லியா சார், ஒரு பல்க் ஆர்டர் கன்ஃபார்ம் ஆயிருக்கு சார், இந்த வீக்கெண்ட்குள்ளே டார்கெட் அச்சீவ் பண்ணிடலாம் சார். ஆஹா, விடமாட்டா போலையே. அப்படி யார் தான் அந்த காலில்? கஸ்டமர் தான் சார் கால் பண்ணுறது. எடுத்து பேசு. ஐயோ, ஃபோன் அட்டன் பண்ணால் ஐடபிள்யூ சொல்லணும் மேடம். கஸ்டமர் முக்கியமா நான் முக்கியமா? சார் நீங்கள் தான் சார் முக்கியம். நடிக்காதரா டே, போ போ போய் இந்த வீக்கெண்டுக்குள்ளே டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ண பாரு, போ. ஓகே சார். பா சிரிச்சுட்டா சொல்லி. எதுக்கு நான் ஃபோனை கட் பண்ணி கட் பண்ணி விடுறேன்? ஏய், மேனேஜரோட மீட்டிங்கில் இருந்தேன் டி. ஓ, அப்போ பிஸியாக இருக்கேன். சரி சரி, விட நான் வைக்கிறேன். ஏய், அதான் கால் பண்ணிட்டல, சொல்லு. ஒன்றும் இல்லைடா, ஃப்ரெண்ட் வீட்டுக்கு வந்தேன்னா லவ் பேர்ட்ஸ் பார்த்தேன், உன் ஞாபகம் வந்துச்சு, அதான் கால் பண்ணேன். நீ லவ் பேர்ட்ஸ் பார்த்து லவ் மூடில் இருக்க, நான் இங்கே ஒரு காட்சியில்லா கிட்ட மாட்டிக்கிட்டு ஒஸ்ட்டு மூடில் இருக்கேன். நீ உன் காட்சியில்லா கூடயே போய் குடும்பம் நடத்த. ஹேய், காதலியா காட்சியில்லாவான்னு பார்த்தா காதலி தான், நீ சொல்லு. இதுக்கப்புறம் நாங்கள் நிறைய பேசணும், அது எங்களுக்குள்ள நிறைய காதலையும் கொஞ்சம் புரிதலையும் கொடுத்துச்சு.
கெஞ்ச வைக்காதடி ப்ளீஸ் டி. ஒன்னே ஒன்று டே, அட்டி வாங்க போறேன். ஏய், ஒன்ஸ் கன்சிடர் பண்ணக்கூடாதா? நீ திருந்தவே மாட்டியடா. அப்போ நாளைக்கு கன்ஃபார்ம் தானே? உனக்கு திறமை யாருக்கிட்ட தர போற? சிரிச்சிட்டே லூசு மாதிரி யாருக்கோ மெசேஜ் பண்ணிட்டு இருக்கான். யாரா அது? ஐ மாட்னியா? மா, அவ தான் லூஸ் மாதிரி ஏதாவது பேசிட்டு இருக்கானா? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. உன் ஜாதகத்துல வேற லவ் மேரேஜ்னு போட்டிருக்கு, பார்த்து பண்ணு. உனக்கு ஓகேனா எனக்கு ஓகே. ஏய், இப்படி ஒரு வழியா தங்கச்சி தயவால வீட்டுல கிரீன் சிக்னல் கிடைச்சிச்சு. வெகுதடி கொடியே கொடியே, என் கூட வாடி என்னை விட்டு போகாத நீ. அடியே அடியே, உன்னை பார்த்து பார்த்து என் நெஞ்சம் வெகுதடி கொடியே கொடியே. 11:15 நீ கொஞ்சம் எக்ஸாக்ட் டைம் விட்டு போகாத நீ. பெண்ணே, உன்னை மட்டும் நினைச்சுக்கிட்டே இருப்பேன், நொடி கூட உன்னை விட்டு போக மனசு இல்ல. அடி பெண்ணே, உன்னை மட்டும் நினைச்சுக்கிட்டே இருப்பேன், நொடி கூட உன்னை விட்டு போக மனசு இல்ல. தவிக்கிறேன், உருகினேன், இமைக்காவல் துடிக்கிறேன். தவிக்கிறேன், உருகினேன், இமைக்காவல் துடிக்கிறேன். தவிக்கிறேன், உருகினேன், இமைக்காவல் துடிக்கிறேன். தவிக்கிறேன், உருகினேன், இமைக்காமல் துடிக்கிறேன். சரி, ஓகே, பாய். ஒரு லவ்யே கூட கிடையாதா? எனக்கு என்னமோ நீ திரும்ப வருவேன்னு தோணுது. வருவேன் வருவேன், மழை வரப்போது, நீ கிளம்பு. எங்களுக்கு தெரியும், நீங்கள் கிளம்புங்க. பாய். பாய். இனி எப்படி நாங்க லவ் பண்ண சம்பந்தமே இல்லாம அந்த நாய் நினைதோ, அதே மாதிரி தான். அடுத்த ரெண்டாவது நாள் அவங்க அப்பா அம்மா முன்னாடி நான் உட்கார்ந்துட்டு இருந்தேன். என்ன பண்றீங்க? மார்க்கெட்டிங்கில் எஸ்ஓவாக இருக்கேன். மார்க்கெட்டிங்? ஆமாம், தம்பி பையன் கூட ஏதோ மார்க்கெட்டிங்கில் வேலை பண்ணுறான், கொஞ்சம் கஷ்டப்படுறான்னு சொல்லியிருந்தல்ல? ம், ஆமாங்க, கொஞ்சம் கஷ்டம்தான், சம்பளம் கூட ரொம்ப கம்மி. ஆமாம், நீங்கள் என்ன சம்பளம் வாங்குறீங்க தம்பி? மாதம் ஒரு 25,000 வரும் சார். ஒரு நிமிஷம். ஆ, சொல்லுங்க. அட, 30,000லாம் ஒரு காசா? கொடுத்து விடுங்க. ஆ, கொடுத்து அனுப்புங்க. வரப்போகிற மாப்பிள்ள கொஞ்சம் கவர்மெண்ட் வேலையில் இருந்தால் நல்லாயிருக்கும். கவர்மெண்ட் ஜாப்பா? இதை நம்ம சமாளிக்க வேண்டிய லிஸ்ட்லேயே இல்லையே. கோஸ்ட் விட்டது மட்டும் இல்லாமல் இதில் கிரீன் டீ வேற. என்னடி? Thank you.
ஆமாம் தம்பி, உங்கள் வீட்டில் ஜாதகம்லாம் பார்ப்பீங்களா? ஆ பார்ப்பாங்கம்மா. நம்ம ஜோசியர் சொன்ன மாதிரி நமக்கு வரப்போகிற மாப்பிள்ளை நம்மளை விட ஸ்டேட்டஸ் கம்மியாக தான் இருக்கும் போல. அப்படி சந்தோஷம் தான் ரொம்ப முக்கியம். அதை விடு, நீங்கள் பேசிட்டுருங்கப்பா. நீ வா. என்ன சொன்னாங்க? நிறைய சொன்னாங்க, அதெல்லாம் சொன்னால் சண்டை வரும். என்னாச்சு? தெரியாத மாதிரி கேட்டுக்கிட்டு. எனக்காக அவங்க என்ன சொன்னாலும் பொறுத்துக்கோடா. தம்பி ஒரு நிமிஷம், ஒரு 10 கிரவுண்டில் இடம் வாங்கலான்னு இருக்கேன். வீடு கேட்டேன், 2 ஃப்ளோர்ஸ். உங்களுக்கு கிரவுண்ட் ஃப்ளோர் ஓகேவா, ஃபஸ்ட் ஃப்ளோர் வேணுமா? சார் ஆக்சுவலாக நான் கோயம்புத்தூரில் ஜாப் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவள் அப்பா பேசினதில் ஒரு விஷயம் எனக்கு புரிஞ்சிச்சு. அவர் முடிவு பண்ண என்னை கூப்பிடல, முடிவு பண்ணிட்டு தான் என்னை கூப்பிட்டுருக்காருன்னு. என்னடா பேச மாட்டியா? ஏதாவது பேசு, அமைதியாக வராத. ஒன்றும் இல்லை, விடு. அப்பா அப்படி என்ன தாண்டா சொன்னாரு? ஏன் தெரியாதா? இதாக இருந்தாலும் சொல்லுடா ப்ளீஸ். உங்கள் அப்பா என்னை வீட்டோட மாப்பிள்ளையா இருக்க சொல்கிறாரு. என்கிட்டயும் சொன்னாரு, எனக்காக இதை நீ பண்ணுவேன்னு நம்புகிறேன். எங்கள் அப்பா அம்மாக்கு நான் ஒரே பொண்ணுடா. எங்கள் அப்பா அம்மாக்கு நான் ஒரே பையன்தான். உனக்கு தான் தங்கச்சி இருக்கால்ல. அதுக்கு பஸ்ஸுன்னு பார்க்குறேன், இதான் சொல்லிட போகிறேன். எனக்காக அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன் டைலாக்லாம் அடித்தேன். என்ன சம்பாதிக்கல, வேலைக்கு போல, உடனே சந்தோஷம் வச்சு பார்த்துக்க முடியாது. எங்கள் அப்பா அம்மா கூட வந்து ஃபினான்ஷியலாக கம்ஃபர்டபுளாக இருக்கலாம்ல. ஃபினான்ஷியல்? உங்கள் அம்மா சொன்னால் எனக்கு கவர்மெண்ட் ஜாப்பும் இல்லை, உங்கள் அப்பா சொன்னால் சம்பாதிக்கவும் இல்லை. நல்ல கிளவராக தான் நீ பேசுகிறேன். முடிவாக இப்போ என்ன சொல்ல வர? அதான் நீ முடிவு பண்ணிட்டல்ல, அப்புறம் என்ன என்கிட்ட கேட்குற? போகும்போது ஒரு செகண்ட் கூட எனக்கு அவளை கூப்பிடணும்னு தோணும். ஏன்னா அங்கே நாங்கள் நாங்களாக இல்லாமல் நானாக மட்டும் இருந்தேன். அதுக்கப்புறம் நாங்கள் ஒன்றா இருந்தாலும் அது எங்களை நல்லவங்களாக காட்டிக்கிற சண்டையாகவே இருந்துச்சு. எப்போ வர சொல்லிட்டு எப்போ வர? ஏய் பைக் பஞ்சர் ஆயிடுச்சு, ஃப்ரெண்ட்டு போய் பைக் வாங்கிட்டு தங்கச்சி காலேஜில் ட்ராப் பண்ணிட்டு வரேன். உனக்கு உன் தங்கச்சி உன் ஃபேமிலி தானே முக்கியம். நான் வெயிட் பண்ணலாம் என்ன பண்ணலன்னா என்ன? தேவையில்லாமல் பேசுகிறே நீ. நானே தேவையில்லைன்னு ஆயிடுச்சு, அப்போ நான் பேசுகிறதும் தேவையில்லாமல் தானே இருக்கும். ஓவராக பண்ணுற. ஃபஸ்ட்டு எனக்கு ஆர்டர் போடுறது நிறுத்த, நீ டைமுக்கு வரப்பா. எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். நேரில் மட்டும் இல்லை, ஃபோன்லேயும் இதுதான் நடந்துச்சு. ஆ சொல்லு. மார்னிங் வாட்ஸ்அப்பில் ஒரு லிங்க் அனுப்பிச்சினே பார்த்தியா? ம், அதில் இருக்கிற மாதிரியே சர்டிஃபிகேட்ஸ்லாம் ரெடியாக வச்சுக்கோ, நாளைக்கு ஒழுங்காக இன்டர்வியூக்கு போ. ஏன், நான் இப்போ நல்ல வேலையில் தானே இருக்கேன். ம், அது கவர்மெண்ட் ஜாப். நான் இப்போ இருக்க வேலையை சந்தோஷமாக தான் இருக்கேன், எனக்கு இதே போதும். கொஞ்சம் வேலை இருக்கு, நான் அப்புறம் பேசுறேன்.
அவள் இல்லாத வெறுமை என்னை ரொம்ப காயப்படுத்துச்சு. நான் ஒரு முடிவுக்கு வந்தேன், அவளும் ஒரு முடிவுக்கு வந்தோம். பாலா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நாளைக்கு ரேஸ் கோர்ஸ் பஸ் ஸ்டாப் வந்துரு, நான் வைக்கிறேன். சாரி, எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம், வா போலாம். பேசுறதுக்கு நீ ஒன்றும் இல்லை மிஸ்டர் பாலா, இட்ஸ் ஆல் ஓவர். மிஸ்டர் பாலாவா? ஏய், இப்போ எதுக்கு ஓவராக ரியாக்ட் பண்ணுற? நீ ஆமாம்ல, நான் தான் ஓவராக ரியாக்ட் பண்ணுறேன்ல. என் அப்பா அம்மா நமக்காக இறங்கி வந்தாங்க, ஆனால் சிவரால் இறங்கி வர முடியல. நான் தான் ஓவராக ரியாக்ட் பண்ணுறேன். சரி, எல்லா தப்பு என் மேலே தான். இப்போ என்ன, என் தங்கச்சி வீட்டில் மாப்பிள பார்த்துட்டோமா? இதோ இதோ இதுதான் இன்பான் கேரக்டர். இது என்னதான் பண்ணாலும் மாறவே போகிறது கிடையாது. விடுங்க பாலா. அப்படிலாம் விட முடியாது இனி. ப்ளீஸ், இது வந்தாலும் பேசி சரி பண்ணிக்கலாம். வேணான்னு முடிவு பண்ண விஷயத்தில் இனி பேச எதுவும் இல்லை. லவ் பண்ணும்போது நான் என்ன பண்ணாலும் அக்செப்ட் பண்ணிக்குவேன்னு சொன்னேன்ல, என்னை உண்மையாக லவ் பண்ணி இந்த இதையாவது பண்ணு இனி ப்ளீஸ். நீ வாங்கி கொடுத்த திங்ஸ் எல்லாம் தினேஷ்கிட்ட இருக்கு. என் குட்டி பிளேஸ், சாரி. உன் பேபியை பத்திரமா பார்த்துக்கோ. ஹாப்பி மேரேஜ். ஏ இனி இறுக்கி பிடிச்சிருந்தா இருந்திருப்பாளும்னு சில சமயம் தோணும். இறுக்கி பிடிச்சா வழி தாங்க மாட்டான். அவள் எனக்கு தந்தது 99% சந்தோஷம் மட்டும்தான். 1% வழியை கொடுத்தா அவளுக்கு, அந்த வழியை திரும்ப கொடுத்தா அது எப்படி காதலாகும்? கோபம், சந்தோஷம், வலி, வெறுப்பு, பிரிவு, இதெல்லாம் சேர்ந்தது தான் இந்த காதல். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு முடிவு. எனக்கு இது பிரிவு. அவள் லைஃப்பை டிசைட் பண்ணுற உரிமை அவளுக்கு இருக்கு, அவளுக்கும் இருக்கு. என் வாழ்க்கை இனி